வணக்கம் சொந்தமந்தங்களே, மாலை வணக்கம். டீ சாப்பிட்டீங்களா? எனக்கு ரொம்ப ஒன்றும் முடியலை, உடம்பு ரொம்ப சரியில்லை. ரொம்ப சரியில்லைன்னா சளி பிடிச்சின்னு ஜுரம் அடிக்குது. ஒரு வேலையும் செய்ய முடியல, சாப்பிட முடியல. எங்கள் அப்பா அம்மாவை என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு சாக போகிற கிழவனுக்கு என்னை கட்டி கொடுத்தா, ஒரு 20 வயசு பொண்ணை கொண்டு போய் 60 வயசு கிழவனுக்கு கொடுத்தா அவனால் அவளுக்கு என்ன சுகம் கிடைக்கும்? அவளுக்கு என்ன ஒரு இன்பம் துன்பம் எதுவுமே அடைய முடியாது. ஒன்றுமே அவனால் அந்த கிழவனால் அவளுக்கு ஒரு சுகமும் கிடைக்காது, வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது. வந்து எப்படியோ அந்த கிழவனுக்கு ஒரு பொண்ணை பெற்று அதை வளர்த்து அவன் போய் சேர்ந்துட்டான். 1 வருஷம் 2 வருஷம் இருந்தான், போய் சேர்ந்துட்டான். போய் சேர்ந்தது ஊடு இருந்தது, அந்த ஊட்டை யாவ பேரில் ஏற்றி வச்சுருந்தேன். அந்த முண்டை வந்தால் வாங்கி யுத்தி எடுத்துன்னு அவ போயிட்டான். கையாட காலாட என் ஊரை வந்து 32 வருஷமாக அந்த ஊரில் வாடகை இருந்ததுன்னு அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்கி அதுக்கு நல்லது கெட்டதை பார்த்து மஞ்சள் தண்ணி சுற்றி இப்போ சின்ன வயசுலேருந்து அதை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி எவ்வளோ பட்டினி கிடந்திருப்பேன். எவ்வளோ நான் இந்த சின்ன வயசில் எவ்வளோ பேர்கிட்ட நான் அசிங்கப்பட்டு இருப்பேன். ஒரு அண்ணன் தம்பிக்கிட்ட பேசினா கூட தப்பாக பேசுவாளுங்க முண்டைங்க. பொம்பளைங்க மட்டும் தனிமையில் வாழவே முடியாது. நான் இப்படிலாம் நான் எப்படியே குடும்பம் பண்ணி அந்த பொண்ணை நல்ல மாதிரியாக வளர்த்து ஆளாக்குனேன். அது இஷ்டத்துக்கு ஒருத்தனை தேடிக்குச்சு, வேணாமான்னு கேட்கல. தேடிக்கின்னு போய் 2 பிள்ளையாச்சு, இருந்தது எல்லாம் செஞ்சேன். ஏதோ கொஞ்சம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன். அப்புறம் அந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்ட்டு 2 பிள்ளையும் நடத்துல நிற்கிட்டு என் வீட்டு பொருளில் போகிறத்தையும் அப்படியே வீட்டு கடைச்சிட்டு வந்துட்டா. வந்தா இருந்தா எங்கே போனான்னு தெரில. அவளால் வந்து நான் எவ்வளோ பட்டுட்டேன், படாத அசிங்கம் பட்டேன், தும்ப தடைஞ்சேன். அவளை வளர்க்க நான் எவ்வளோ பட்டினி கிடந்திருப்பேன். இந்த வாடகை வீட்டில் இருந்து இவ்வளோ பட்டினி கிடந்திருப்பேன். கட்டுக்கு துணி இல்லாமல், அப்பா அம்மா உதவி இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த ஊரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்த்தேன். கடைசியில் அதுவும் எனக்கு புண்ணியம் இல்லாத அசிங்கப்படுத்திட்டு எங்கே போனான்னு தெரியல. இன்றைக்கி தனியாக நிற்கிறேன் நான். அந்த பிள்ளைகளை போய் பார்க்க முடியல, அந்த ஆளுக்கிட்ட பொருளையும் எதையும் வாங்க முடியல. இன்னைக்கு தனியாக கடந்து தவிக்கிறேன். எங்கே இருக்கிறான்னு தெரியல. நான் இங்கே இருக்கிறேன்னு கூட சொல்ல வேணாம், நான் உயிரோட இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை யாருக்கு கிடையாது. எல்லாம் சொந்த பந்தம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கொடு சொல்லலாம். இல்லை, கடவுளை தான் நான் வேண்டுறேன். கடவுளே, நான் பெற்றது ஒன்றே ஒன்று, நான் செத்துட்டு நான் அன்னைக்கு அதை பொடி மண்ணை அள்ளி போடவாது அவளை வரவை அப்படின்னு கடவுளை வேண்டுறேன். நான் கடவுளை கொண்டு வந்து சேப்பாரா என்னன்னு தெரியல. அவளை நினச்சி நினச்சி ரொம்ப ஓடா தேஞ்சி போகிறேன், ரொம்ப கவலையாக இருக்குது. அவ்வளோ செல்லமாக வளர்த்தேன் நான் அவளை. எல்லாரையும் ஏற்றுனா இவ்வளோ செல்லமாக வளர்க்குறேன், அவளால் நீ அசிங்கப்பட போகிறடின்னு யார் பேச்சும் கேட்கல. நம்ம பொண்ணு நம்ம கஷ்டப்படாத வளர்க்கணும். நம்ம தான் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம நிற்கிறோமே. நம்ம பிள்ளையாவது நல்ல முறையாக வச்சுருக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டாவே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கடவுளை தான் கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும். வணக்கம் சொந்த பந்தங்களே.